நீதிமன்றம் அடித்த மரண அடி, கரண்டு போன சேகர்பாபுவின் கிரீடம். பாருங்க, சேகர்பாபு அதாவது அறநிலையத்துறை அமைச்சர், தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர், இவருக்கு வந்து ஒரு சரியான ஆப்போசிட் இருக்கு மதுரை ஹைகோர்ட். ஏன்னா இவர் தான் அமைச்சர், எந்த கோயிலுக்கு அதாவது கவர்மெண்ட் அண்டரில் இருக்க எந்த கோயிலுக்கு போனாலும் இவருக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க வைப்பாங்கப்பா. இது வந்து காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ மதுரை ஹைகோர்ட் வந்து சரியான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதாவது கோயிலில் வந்து கடவுளுக்கு மட்டும், அந்த கோயில் உள்ள கடவுளுக்கு மட்டும்தான் மரியாதை, வேற யாருக்கும் கிடையாது. முதல் மரியாதை கடவுளுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாதுன்னு சரியான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது நல்ல தீர்ப்பு. ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து அந்த மரியாதை வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா தெய்வத்துக்கு தான் முதல் மரியாதை முடிஞ்சது, அவ்வளோதான். அப்போ தான் நல்லது. இது வந்து வேணும்னே இவங்க வந்து ரொம்ப நாளாக இப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு. மதுரை ஹைகோர்ட்டில் வந்து சரியான நீதிபதி வந்து பாராட்டணும், சரியான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது வந்து இது நடைமுறையில் வரணும். எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து மந்திரி மாமன் இவங்கெல்லாம் போய் இந்த பரிவட்டம் கட்டிக்கிட்டு, தலப்பாக கட்டிக்கிட்டு, அவங்களுக்கு முதல் மரியாதை மாதிரி அங்கே நிறைய அதாவது 100-200 மக்கள் வந்து லைனில் நிற்பாங்க. அவங்களெல்லாம் தள்ளி விட்டு இவங்க போய் பெரிய கம்பீரமாக நின்று அந்த பரிவட்டம்லாம் கட்டுவாங்க, பெரிய முதல் மரியாதைலாம் கொடுப்பாங்க. இனிமேல் அது வந்து நடக்கவும் கூடாது. ஏன்னா நம்ம கடவுள் கும்பிட போகிறோம், அவர் கடவுளுக்கு தான் முதல் மரியாதை. எந்த கோயிலுக்கு போனாலும் கடவுளுக்கு தான் முதல் மரியாதை. இவங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு வந்து இனிமேல் கிடைக்காது இந்த மரியாதைலாம், இனிமேல் எந்த கோயிலையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிட்டு கண்டிப்பான ஒரு நல்ல தீர்ப்பு. இதே மாதிரி தீர்ப்புகள் நிறைய சொல்லணும், நல்ல நல்ல தீர்ப்புகள். கோயில்கள் தமிழ்நாட்டில் இந்து கோயில்களில் வந்து நிறைய இன்னும் சட்டவிரோதமாக நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் வந்து கோர்ட்டு வந்து நல்ல ஒரு கவனம் எடுத்து வந்து இதெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்யணும், செஞ்சால் தான் நல்லது. அதாவது தானாகவே முன் வந்து கோயில்கள் நடக்க நிறைய வந்து தவறாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த கோயில்களுக்கு எதிராகவே தவறாக நடந்துகிட்டு இருக்கு, அந்த சமுதாயத்துக்கு எதிராகவே தவறாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீதிபதிகளே வந்து முன் வந்து அதோடய தானாகவே எடுத்து வந்து இது நல்ல ஒரு தீர்ப்பு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் கோயில்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு படிக்கு வரும். இது வந்து நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லணும். இதே மாதிரி